بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ்வைத்தோம் ஸலவாத்து ஸலாமும் தபத்துத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் நின்றும் நில ஊற்றுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஹ்லாக்கு தாஜிருல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் வியாபாரியின் பண்புகள் என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் உழைத்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய அந்த உழைப்பை போற்றுகிறது. அதே நேரத்தில் வியாபாரத்திற்கான ஒழுங்குகள் என்ன, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய முதலாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் இருக்கக்கூடியது என்ன, இருக்கக்கூடாது என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ்வுல்லாஹி அவர்களும் நமக்கு தெளிவாக விளக்கி காண்பித்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு வியாபாரத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு மோசடி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய வியாபாரம் என்ற மூலதனத்தை வைத்துக்கொண்டு, வியாபாரம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு மக்களை பிடுங்கி சுரண்டி சாப்பிடக்கூடிய முதலாளித்துவத்தை தான் இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்த்து வருகிறோம். அந்த அளவுக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் ஏமாற்று வேலை, எந்த வியாபார துறையை எடுத்துக்கொண்டாலும் மோசடி, எதை எடுத்துக்கொண்டாலும் கலப்படம். இப்படியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மக்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு துறை கல்வித்துறை, அதே போல மருத்துவத்துறை. இந்த இரண்டுமே மக்களுக்கு மிக மிக இன்றியமையாத தேவையான ஒரு துறை. இன்னைக்கு அந்த துறைகள் கூட சமூகத்திலே வியாபாரமாக்கப்பட்டு வியாபார நோக்கோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய காரணத்தினால் கிடைக்கக்கூடியவர்களுக்கு சரியான கல்வி கிடைப்பதில்லை, பெறக்கூடிய மருத்துவம் கூட இன்னைக்கு முறையாக கிடைப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு உயிரோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளியை கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தாலும் கூட அவன் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு முதலுதவி செய்து கொண்டு அதற்கு பின்பு பேரம் பேசுகிறான் என்று சொன்னால் இல்லை, அவன் உயிரோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே விலை பேசக்கூடிய மருத்துவர்கள் தான் இன்றைக்கு சமூகத்திலே அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்பது சொன்னால்,
எதை எடுத்தாலும் வியாபார நோக்கம், எதை எடுத்தாலும் காசு சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பண முதலிகளாக ஆக வேண்டும், பெரிய ஆளாக ஆக வேண்டும்ங்கிற இந்த மாதிரியான எண்ணம் இன்றைக்கு சமூகத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களிருந்து எல்லோருக்குமே இன்றைக்கு ஊட்டப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு நூதன மோசடிகளை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் மோசடி என்பது மிக மக்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு மோசடியை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு மோசடி எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நூதனமான மோசடி. அவன் எப்படி மோசடி செய்கிறான் என்பது, அவன் எப்படி ஏமாற்றுகிறான் என்பது ஏமாற்றப்படக்கூடியவனுக்கு தெரியாது. அந்த விதத்தில் இன்றைக்கு மோசடிக்கென்றே என்ன செய்கிறாங்க, கல்வியை கற்கக்கூடிய, அதற்கென்றே சிந்திக்கக்கூடிய, அதற்கென்றே மூளையை செலவு செய்யக்கூடிய சமூகத்தை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர், அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லீம் வியாபாரிக்கு என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறது, என்ன மாதிரியான ஒழுக்கங்களை பேண சொல்கிறது, என்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், பொதுவாக வியாபாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வியாபாரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னவென்று சொன்னால் அல் அமானா, அமானிதம். அமானிதம் என்பது கடுமையாக பேணப்பட வேண்டும். சாதாரண மனிதர்களுக்கும் இது தேவைதான். அதே நேரத்தில் வியாபாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமானிதம் மிக மிக தேவை என்பதை நாம் மனதில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அதிகமான வழக்குகளை நாம் பார்க்கின்ற போது, இரண்டு பார்ட்னர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய பிசினஸ்களை பார்க்கின்ற போது, ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கின்ற போது, என் பணத்தை ஏமாத்திட்டான், எனக்கு தரக்கூடிய சம்பளத்தை சரியாக தரவில்லை, எனக்கு தரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் தரக்கூடிய பங்கை சரியாக பிரித்து தரவில்லை என்றெல்லு இன்றைக்கு எல்லா மோசடிகளுக்கும் காரணமாக இது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ இந்த அமானிதம் என்பதை முஸ்லீம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லீம் வியாபாரியாக வியாபார துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் இதை அதிகமாக உணர்ந்து நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு மிக மிக கை கொடுத்தது இந்த அமானிதம் தான். இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறத, பிறருடைய அமானிதங்களை பேணுவது, இது வந்து ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் கை கொடுத்தது. எப்போ அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எஜமாட்டியாக ஹதீஜா அம்மா இருக்கின்ற பொழுது, அவருடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்காவிலே இருந்து வெளியே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு வருவார். அப்போ கம்ப்யூட்டர் இருந்துச்சா, சிசிடிவி கேமரா இருந்துச்சா, எதுவுமே கிடையாது. ஒரு முதலாளி இடத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, அவர் இவ்வளவு தான் லாபம் கிடைச்சது, இவ்வளவு தான் வித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லை வைத்து தான் நம்ப முடியும். எந்த கம்ப்யூட்டர்லையும் ஸ்டாக் இருக்காது, எந்த புத்தகத்திலையும் பதிவு செய்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான வியாபாரம் எல்லா வகையிலும் மோசடி செய்வதற்கு, ஏமாற்றுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க தெரியுமா? அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய எஜமானி ஒரு ஆம்பளையை கூட யோசிக்கணும், சரி நான் ஏமாத்ததுக்கு யோசிக்கலாம், சட்டையை பிடிச்சிருவான், அடிச்சிருவான், பிரச்சனை பண்ணிடுவான்னு. ஆனால் பொம்பளையை சர்வசாதாரணமாக ஏமாத்திடலாம், லேசாக ஏமாத்திடலாம். அப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய எஜமானியாக இருந்தாலும் கூட, முதலாளியாக இருந்தாலும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கொண்டு போகக்கூடிய அந்த பொருளை முறையாக விட்டு லாபத்தை ஈட்டி, அந்த லாபத்தில் எந்த விதமான மோசடியும் செய்யாமல், பொய் சொல்லாமல், அழகாக கொண்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய முதலாளிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த அமானிதத்தை பார்த்து தான் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள், தன்னை விட தன்னுடைய கணவர், திருமணம் முடிக்கக்கூடிய தன்னுடைய கணவர் வயதால் குறைந்தவராக இருந்தாலும், இவரிடத்திலே நாணயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, அமானிதம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக எது கை கொடுக்குது என்று சொன்னால், அமானிதம் கை கொடுத்தது ஆரம்ப கட்டத்தில். அடுத்து நுபுத்துவத்துக்கு வராங்க அல்லாஹ்வுடைய தூதர். நுபுத்துவத்துக்கு வந்து முதன் முதலாக மக்களிடத்தில் செய்தியை கொண்டு போறாங்க. கல்லையும் மண்ணையும் சிலையும் வணங்கக்கூடிய மக்களிடத்திலே, மக்களே அல்லாஹ்வை வணங்குங்கள், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் போலியான தெய்வங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கின்ற போது கூட, அழகாக அந்த மக்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, அவர்கிட்ட மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க, மக்களே கருத்து கேட்குறாங்க, என்னை நீங்கள் நம்புவீர்களா, இந்த முகம்மது மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று சொல்கின்ற போது கூட, அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பட்டம் சூட்டினார்கள், அல் அமீன் அஸ்வாதிக் என்று சொன்னார்கள், உங்களை நாங்கள் நம்பக தன்மை உள்ளவராக பார்க்கிறோம், நீ ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டீர், பிறருடைய பணத்துக்கு நீர் ஆசைப்பட மாட்டீர், நீ நம்பிக்கைக்குரியவர், அஸ்வாதிக் என்றைக்குமே நீ உண்மை பேசக்கூடியவர் என்று
அன்றைக்கு இருக்கக்கூடிய குஃபார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்சான்று வழங்கினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல எந்த அளவுக்கு அமானிதம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வியாபாரம் என்று சொன்னால் என்னென்ன பொய் புரட்டு எல்லாம் பேசணுமோ, என்னென்ன ஏமாற்று வேலை எல்லாம் செய்ய முடியுமோ, அதுல புதுசு புதுசா எப்படி எல்லாம் ஏமாற்ற முடியுமோ, அதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அமானிதம் என்பது முக்கியமானது. ஒரு வியாபாரியை பொறுத்தவரையில, பிசினஸ்ல ஈடுபடக்கூடியவனை பொறுத்தவரையில, அந்த துறையில இறங்கக்கூடியவனுக்கு முக்கியம் அமானிதம் என்பதை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் ஒருபோதும் மோசடி செய்யாதீர்கள். அதே போல உங்களிடத்தில் நம்பி ஒப்படைச்சிருக்கிறார்களே, அது பொருளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டே ஏமாற்றம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதம் அதிகமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலே அவர்களை போல இறையச்சம் யாருக்கும் இருக்காது. நம்ம தொழுகிறோம், அதுல இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கும், 30 இருக்குமா, 40 இருக்குமா, 50% இருக்குமா, நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ளது விஷயம். அப்ப நாம வந்து எடை போட்டு பார்த்தோம் என்றால் கூட குறைச்சதான் இருக்கும். இந்த சமூகத்திலே அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல வந்து தொழுகைக்கான மக்களுக்கு நிக்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில அசர் தொழுகையில நிக்கிறாங்க. நிக்கின்ற போது திடீர்னு என்ன செய்யறாங்கன்னா, தொழுகையில இடையில என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அப்ப தொழுகை இடையில முறிக்கக்கூடிய தகுந்த காரணம் இருந்தா தான் முறிக்க முடியும், இல்லைன்னா முறிக்க முடியாது. போகின்ற போது மக்களுடைய கழுத்துக்களை எல்லாம் அப்படியே மக்கள்லாம் கிராஸ் பண்ணி தாண்டி போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்குள்ளவே நுழைஞ்சிட்டாங்க. சஹாபாக்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்றைக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி போக மாட்டாங்க, இடையில ஏன் தொழுகையை முடிச்சுட்டு போறாங்க, என்ன காரணம்? அப்ப சலாத்தை கொடுத்துட்டான், சலாம் கொடுத்துட்டு திரும்பி போறாங்க. இந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, தொழுகையை முடிச்சுட்டு வேகமா போக மாட்டாங்களே, எப்பவுமே உட்கார்ந்து அமர்ந்து தஸ்மீ செய்வார்கள், மக்கள் இடத்துல பேசுவார்கள், திக்ர செய்வார்கள், நிறைய நடக்குமே. இன்னைக்கு வளமைக்கு மாறாக இன்னைக்கு என்ன செய்றாங்க, வேகமா வீட்டு தொழுகையை முடிச்சுட்டு வேகமா போறாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அப்ப என்ன செய்றாங்க, திரும்பி வர்றாங்க, வந்து சொல்றாங்க மக்கள் இடத்துல. மக்கள்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபகால தக்கர்து ஷைஅன் மின் திபரின் இந்தனா ஃபகரைது அன் யஹ்சபனி ஃஅமர்து பிகஸ்மதிஹி. நான் எதுக்காக வேண்டி தொழுகை முடிச்சு வேகமா ஓடணும் தெரியுமா, என்னிடத்திலே தங்கமோ அல்லது வெள்ளியோ, அது இப்படி பொதுவாக தான் வருது, ஏதோ தங்கமோ ஒரு வெள்ளியோ என்னிடத்துல அமானித பொருள் ஒருவர் ஒப்படைத்திருந்தார், அப்ப நான் வந்து இதை வச்சுட்டு போயிட்டேன், என் வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன், அதனால தான் அது எனக்கு வந்து எங்க ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா மற்ற சிந்தனைகள் வரக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆகர சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதை போய் நான் வேகமாக என்ன செய்தேன், கொடுக்கக்கூடிய விதத்தில் அதை நான் கொடுத்து விட்டேன், செய்தேன், பங்கிட்டு கொடுக்கும்படி சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப என்ன காரணம் பாருங்க, தொழுகையில நிற்கின்ற போது கூட அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு, அந்த அமானத்திற்குரிய அந்த பயம் வந்துச்சு, உடனடியாக ஓடினார்கள் என்ற செய்தியை பார்க்கும். அப்ப அமானிதம் என்பது ஒரு வியாபாரியை பொறுத்தவரையில மிக மிக அவரிடத்துல அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு சொன்னா, உண்மை இருக்கணுங்க. இன்னைக்கு வியாபாரத்துல உண்மைங்கிறத எந்த அளவுக்கு குறைவாக இருக்குன்னு தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு உண்மை என்பதே போயிடுச்சு. என்ன நினைக்கிறான், வியாபாரத்துக்கு இன்னைக்கு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறான், வியாபாரத்துக்கு முதலீடு ஒரு கட்டத்துல அவ்வளவு லட்சம் வேணும், இவ்வளோ காசு வேணும், அப்படி இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலாம் போய் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நீ வாய் உள்ளவனா, உனக்கு மோசடி செய்ய தெரியுமா, மக்களை பேசி கவுக்க தெரியுமா, நீ முன்னேறிக்கலாம், இப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பிஸ்னஸுக்கு அப்படி தான் வர்றாங்க, இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்படி வர்றாங்க. என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு உண்மைக்கு எதிராக 99 பொய் சொல்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் நீ வியாபாரி, அப்படி பேச தெரிந்திருந்தால் உன்னுடைய வியாபாரத்தில் என்ன கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொய் மலிந்து போய்விட்டது. அப்போ பொதுவாக முஸ்லீம்களை என்ன பேசுறாங்கன்னா, வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொய் பேசாமல்லாம் இன்னைக்கு வியாபாரம் செய்ய முடியாது. அப்படி உனக்கு பொய் பேச தெரியலன்னா நீ என்ன செய்ய வேண்டாம், ஈ ஆடிக்கிட்டு கடையில் உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான், உன்னுடைய கடையில் நீ லாபத்தை பார்க்க முடியாது, நீ வாழ்க்கையில முன்னேற முடியாது என்றெல்லாம் இன்னைக்கு டைலாக் பேசக்கூடியது யாரு, காஃபிர்கள் பேசல, முஸ்லிம்களே பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது உண்மையா, இது சாத்தியமா, இதுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கணுமா இல்லையா?
அப்ப உண்மை பேசி வியாபாரம் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும், லாபம் சம்பாதிக்க முடியும். யாருடைய வரலாறு நமக்கு சாட்சி? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நமக்கு சாட்சி. மக்காவிலிருந்து கையில எதையும் கொண்டு வரல, அவர் லட்சங்களையோ கோடியோ முதலீடா போட்டு கேபிட்டலா போட்டு பிசினஸ் நடத்தல, வெறுங்கையாக மதீனாவிலே வந்து நிற்கிறார். மதீனாவிலே மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மானே உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், உதவி செய்யறோம், ஹெல்ப் பண்றோம், ஏதாவது உதவிகளை செய்து ஏதாவது பண்ணி தரோங்கிறாங்க. முடியாதுங்கிறாங்க, வேணாம், எனக்கு கடை வீதியை காண்பியுங்கள், நான் போய் என்ன பண்ணிக்கிறேன், வியாபாரம் செய்து நான் என்ன செய்ய சம்பாதிச்சுக்கிறேன், அதற்கான வழிமுறையை நான் தேடிக் கொள்கிறேன் என்று போய் என்ன பண்ணாங்க, பெரிய ஷோரூம் வச்சாங்களா, ஃபோர்டு கார் வச்சாங்களா, அல்லது ஹோண்டாய் காருடைய ஷோரூமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம் அற்பமாக பார்க்கக்கூடிய ஜிபுனா இருக்கு பாருங்க, ஜிபுனா சாப்பிட்றாம குபுசத்தை தொட்டு சாப்பிட்றாம இந்த மாதிரி வெண்ணெய்களை எடுத்துக்கொண்டு பஜார்ல போய் என்ன செய்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க. நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது. அல்லாஹ் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அல்லாஹ் அவரை ஆக்கி. அப்ப இந்த டயலாக் உண்மையாயுது, பொய் பேசினாதான் வியாபாரம் செய்ய முடியுங்கிறது உண்மையா இல்லை, அதற்கு எதிரான விஷயங்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்கிறத பார்க்கணும். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அலைக்கும் பிஸ்ஸதுக், மக்களே நீங்கள் உண்மையை பெற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சொன்னால் உண்மை உங்களை நன்மையின் பக்கம் கொண்டு செல்லும். நன்மை உங்களை எங்க கொண்டு செல்லும் தெரியுமா, சுருக்கத்திற்கு கொண்டு செல்லும். இப்ப இந்த உலகத்துல வந்து எத்தனை பேரையும் ஏமாத்திரலாம், எவ்வளவு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் பாக்குறோம், பிசினஸ் பார்த்த உடனே அவரு தெரியுமா எங்க ஊர்ல பெரிய பிசினஸ் மேன் அவரு தான், இவரை தெரியுமா இவரு பரம்பரை பரமையான பெரிய பணக்காரரு என்று பட்டியலிடுகின்றோமே தவிர, இந்த பணக்காரர்களில் இந்த செல்வந்தவர்களில் எத்தனை பேர் ஹலான முறையில் வியாபாரம் பண்ணாங்க அதை யாரும் பாக்குறதில்ல, இதை பாக்குறதில்ல. ஏன்னா நாளைக்கு அவன் எங்க போய் நிற்பான், எல்லா மோசடியும் செய்து எல்லா திராட்டத்தையும் பண்ணி நரகத்துல தூக்கி போடுகின்ற போது அப்பதான் மக்களுக்கு தெரியும். ஆனா இங்க நம்ம என்ன ஒப்பீடு பாக்குறோம், அவரு பெரிய பிசினஸ் மேனு, அவரு பெரிய பணக்காரரு, அவரு பெரிய செல்வந்தரு, அவர் தொட்டதெல்லாம் தொடங்கிரும், அவர் ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் ஓகோனு ஓடும் சொல்லி நாம இங்க பேசிக்கிறோம் பெருமையா. ஆனா அல்லாவிட்டு அவருக்கு என்ன தண்டனை இருக்கு, அவர் எங்க போவாருங்கிறத நம்ம சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உண்மை பேசுங்கள், உண்மை நன்மையின் பக்கம் கொண்டு சேர்க்கும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். அப்படி நீங்கள் பேசி பழகினால் அல்லாஹ் உங்களை உண்மையாளர்களுடைய எழுதி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு மாற்றமா இன்னைக்கு நம்ம டயலாக் பேசிட்டு இருக்கோம் வியாபாரத்தை பொறுத்தவரை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க, திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ பாக்குறோம், யா மஅஷரத் துஜார், வியாபாரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து என்ன செய்யுங்க, பதில் கொடுங்கிறாங்க. வியாபாரிகளா கூடி இருக்கிறாங்க, வியாபாரம் பண்றாங்க, அந்த இடத்துக்கு ரசூலுல்லா போறாங்க, வியாபாரிகளே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று சொன்ன உடனே பிசினஸ் பண்ணவங்க அப்படியே ரொம்ப மும்முரமா இருந்தவங்க அப்படியே பாக்குறாங்க, யாருப்பா இது சத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் அங்க நிக்கிறாங்க. சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், துஜாரு வியாபாரி, ஃபுஜாரு நரகத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு வியாபாரிகளும் மறுமை நாளில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள், இல்லா மனிதக்கல்லா ஒபர்ர ஒசதக்க, சில பேரை தவிர யார் எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்களோ வியாபாரம் செய்கின்ற பொழுது, வாழ்க்கையில் நன்மையை செய்தார்களோ, அதே போல உண்மை பேசினார்களோ வியாபாரத்திலே, அவர்களை தவிர. அப்ப இவங்கெல்லாம் நல்ல வியாபாரிங்க, மற்ற ஒட்டுமொத்த வியாபாரம் எங்க போயிருவான், பாவியா போயிருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்ல, இது என்ன நமக்கு புரியுதுன்னா, உண்மை பேசியும் வியாபாரத்தில் நன்மை செய்ய முடியும். அப்ப நம்ம என்ன புரியணும்னு சொன்னா, நிறைய பேர் இப்படித்தான் கணக்கெடுத்து பாக்குறாங்க, நிறைய சேல்ஸ் ஆகணும், அங்கே இருந்துச்சுனோ லாட் லாட்டா வந்து இறங்கணும், பிசினஸ் அவங்க கடையில் எப்படி இருக்கணும், எப்போதுமே அலையாக நிற்கணும், மக்கள் அலையே நிற்கணும், எப்போ பார்த்தாலும் ரஷ்ஷா இருக்கணும், எப்போ பார்த்தாலும் கூட்டமா இருக்கணும், அவன் பெரிய பிசினஸ் பண்றான். ஆனா பக்கத்துல உட்காந்து என்ன செய்வான், அவன் நேர்மையா இருப்பான், நீதியோடு இருப்பான், கலப்பாடம் பண்ணியிருக்க மாட்டான், அவன்கிட்ட பொய் இருக்காது, அவன்கிட்ட ஏமாற்று இருக்காது, அவனுக்கு வந்து என்ன இருக்கு, வியாபாரம் அப்படியே மந்தமாக போயிட்டு இருக்குமா இல்லையா, பாரு அங்கே பாரு ஈ அடிக்குதுங்குவான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், செய்யக்கூடிய வியாபாரத்தில் யாருக்கு அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கென்றே அனுப்பப்பட்டார். அந்த சமூகத்துக்கு என்னதான் வேலை, வியாபார மோசடி செய்யக்கூடிய பெரும் அயோக்கியர்கள் யாருன்னா ஷுஐப் நபியுடைய கூட்டம், அந்த அளவுக்கு நினைச்சுவாங்க வியாபாரத்தில் மோசடி செய்தார்கள்.
அப்ப அந்த நபி வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு வந்து சொன்னாங்க, மக்களே இதை செய்யாதீங்க, வியாபாரத்தில் மோசடி செய்யாதீங்க, நல்ல முறையில் நினைச்சுக்காங்க நடந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது சொல்லி காமிக்கிறான், வைலில் முத்தஃபிஃபீன், அளந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். யார் தெரியுமா? சில மக்கள் அல்லது நிதத்தாலோ அலன்னாஸ் யஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்தில் அளந்து வாங்குகின்ற பொழுது நிறைவாக ஆகுவாங்க. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு. சுயநலமான ஒரு வாழ்க்கை வியாபாரிகளுடைய வாழ்க்கை. அது எப்படியான வியாபாரிகளை பொறுத்தவரை சுயநலம், ஏன் காசு 5 பைசா அனுப்பிக்கூடாது, அவனுக்கு போயிடக்கூடாது, ஆனால் அவன் காசு என்று நிற்கலாம், நான் சாப்பிடலாம். அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எவருக்கு கேடு என்று சொன்னால், எவர்கள் மக்களிடத்தில் அளந்து வாங்குகின்ற போது நிறைவாக வாங்குவார்கள், வைதா காலூஹும் அவசனுஹும் யுஹ்சிரூன், ஆனால் அளந்து கொடுக்கின்ற பொழுது என்ன செய்வான், அப்படி ஆகிப்போச்சுங்க பிசினஸ் இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. ஒரு கட்டத்தில் குயிலாக கொடுத்தான், ஏலமாக கொடுத்தான், கூறு கட்டினான், எல்லாம் போச்சு. இன்னைக்கு என்ன செய்யறான், தேங்காயிலேருந்து மாங்காயிலேருந்து மீனிலேருந்து என்ன செய்யறான், தங்கத்தை நிறுத்ததை போல நிறுத்து கொடுக்குறான். அதுலேயும் என்ன மோசடி, அது மெட்ராஸில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிளாட்பாரத்தில் போய் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஏமாத்ததுக்கு அழகாக அதுக்கெலாம் நல்ல ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கிறான், எப்படி பேச்சு போடணும், எப்படி டைவேர்ட் பண்ணணும், எப்படி இவனை வலையில் வீழ்த்தணும் என்பதற்காகவே ஒரு திறமை. அதையும் என்ன செய்கிறான், ஒரு திறமையாக வைத்து கொண்டு இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்ஸ் அந்த ஹதீஸை பார்க்குறோம், கடைவீதிக்கு போகிறாங்க, ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த தானியத்தில் கீழே கை விட்டாங்க. கை விட்டு பார்த்தா உள்ளே எப்படி இருக்குது, ஈரமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கா இல்லையா, நம்ம திங்கிறமே அரிசி, அதில் எத்தனை மோசடி, திங்கக்கூடிய அரிசி, ஏன் பச்சிளம் குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால் இருக்குது பாருங்க, அதில் எத்தனை மோசடி செய்கிறான். பார்க்குறோமா இல்லையா, சைனாவில் நடந்துச்சே, ஒரு பெரிய கம்பெனியை இழுத்து மூடினான், என்ன காரணம், மோசடி. அப்போ எல்லாத்துலேயுமே இன்னைக்கு எந்த பொருளும் தூய்மையான பொருள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு கலப்படங்களும் ஏமாற்று வேலைகளும் இன்னைக்கு நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ என்ன நினைக்கிறாங்க வியாபாரிங்க, குறைந்த காலத்தில் நிறைந்த மகசூலை பார்க்குற மாதிரி நிறைந்த லாபத்தை பார்க்க வேண்டுங்கிற எண்ணத்தில் நினைச்சாங்க போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லா கீழே விட்டு பார்க்குறாங்க, ஈரமாக இருக்குது, மேலே காஞ்சிருக்கு. அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா அப்படின்ட்டு, அவன் முஸ்லீமே இல்லைன்ட்டாங்க. ஏவன் ஒருத்த மோசடி செய்கிறானோ அவன் யார் அல்ல, முஸ்லீமே இல்லை என்று செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிற செய்தியே பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் இதை தான் யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம், இன்னல் யமீன முன்ஃபிகத்துன் லிஸ்ஸலா மும்ஹிகத்துன் லில் பரகா. இங்கே அப்படி தான் செய்கிறான், வியாபாரத்தை போய்த்தோன்னே இது ஒரிஜினலாங்க, நல்ல பொருளா, தரமான பொருளா, லைஃப் உண்டா, அடிக்கிறான் ஆயிரம் சத்தியம் பண்ணுறான். சத்தியத்துக்கு அவனுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி எழுதில்ல, கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடிக்கிறான். எல்லாம் அப்படி தூது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, நீ இந்த மாதிரி பொய் சத்தியம் செய்து நீ செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறதே, இத்தனை கார்ட்டூன் வித்துட்டேன், 1000 கார்ட்டூனு, இன்னைக்கு நான் என்ன போட்டிருக்கிறேன், ஆஃபர் போட்டிருக்கிறேன், இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே என்னது சரக்கு எல்லாம் காலியாகிட்டு, நீ பெருமை பேசிக்கலாம், பத்திரிக்கையில் வரலாம், உன்னை பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லி என்ன செய்யலாம், மீடியாக்கெல்லாம் காட்டலாம். எல்லாம் அப்படி தூது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி மோசடி செய்து நடத்தக்கூடிய வியாபாரம் இருக்கிறதே, பொருள் வேணா வேகமாக விற்கும், ஆனால் என்ன தெரியுமா, அல்லாஹ் அந்த வியாபாரத்தில் உனக்கு அல்லாஹ் பரக்கத்து உன்னை தருவானு, அல்லாஹின் புறத்தில் இருந்து தரக்கூடிய அபிவிருத்தி அதை அல்லாஹ் அழிச்சிருவாங்க. இதை எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை வியாபாரிகள் இதை சிந்திக்கின்றார்கள், என்னடா இது, பொருள் இப்படியே கிடக்குதே, விற்க மணக்குதே, எவனை வரமணக்கிறானே, எவன் தலையிலையா கட்டி விடலாம் பார்க்குறானே, இப்படி தான் யோசிக்கிறானே தவிர, 10 ரூபாய்க்கு ஹலாலான முறையிலே, நேர்மையான முறையிலே, தூய்மையான முறையில் அதை செய்தால் அந்த 10 ரூபாயில் அல்லாஹ் 1000 ரூபாய்க்குள்ள அந்த பரக்கத்தை தருவானுங்கிற எண்ணம் வியாபாரிகளுக்கு வருவதில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறாங்க, பொருள் வேகமாக விற்றுவிடும், ஆனால் எதை அல்லாஹ் அழிச்சிருவான், நீ எத்தனை பேரை ஏமாத்துறேன், நீ பார்க்குறமா இல்லையா எத்தனை பிஸ்னஸ்கள் இன்றைக்கு. அப்போ எல்லா பிஸ்னஸ்களையும் பார்த்தால் இன்றைக்கு குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பார்க்குறோம், என்னாச்சு, ஓஹோன்னு போடவெல்லாம் இன்றைக்கி தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டான், ஓஹோன்னு போச்சு அவனுடைய லைஃப், என்ன எந்த மூலதனமும் கிடையாது, 5 பைசா முதல் கிடையாது, டிப் டாப்பாக நினச்சிவார், வெள்ளையும் சொல்லியமாக காலில் போகும்போது நினச்சிவார், வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸை போட்டு போவார், அதுக்கு ஒரு பைக்கு ஒரு காரு, ஆனால் வாயிலேருந்து வரும் பாருங்க அண்ட புழுகு, அல்லாஹ் தான் காப்பாற்றணும், அவ்வளோ பேச்சு பேசுவான், அவ்வளவும் பொய், அவ்வளவும் அயோக்கியத்தனம், எல்லாம் பார்த்துட்ருப்பானா, எத்தனை மனிதர்களுடைய சாபங்கள் அது, எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்திருப்பார்கள், அல்லாஹ் ஏமாற்றிட்டான்,
இறைவா நான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி போல சேர்ப்பதை போல சேர்த்து வைத்திருந்த காசை கூட எங்கேயோ சுடுகாட்டு போய் வாங்கி தந்துட்டான், எங்கேயோ வில்லங்க பிடிச்சி இடத்த வாங்கி தந்துட்டான், என்ன ஏமாற்றி விட்டான் என்று இன்னைக்கு இந்த ஏமாற்று வேலை அதிகமாக இருக்கக்கூடிய பிசினஸ் எதுங்க, ரியல் பிசினஸ். அப்ப நீங்க ஊத்திக்கிச்சா இல்லையா, எங்கேயோ போன பிசினஸ் எல்லாம் பார்த்து ஆடுங்கடா, ஆடுறவரை ஆடுங்க, உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பிசினஸை கவுத்து விட்டு இன்னைக்கு பல ரியல் பிசினஸ் பிசினஸ் மேலாம் எப்படி வந்துட்டாங்க, மறுபடியும் சாயா வியாபாரத்துக்கு வந்துட்டான், எப்படி எங்க வந்துட்டான், பழைய வியாபாரத்துக்கு வந்துட்டான், எங்கேயோ போனான், டிக்டாப்பா இருந்தான், ஏன்னா எந்த மூலதனமும் கிடையாது, வாயில போய் பேசுறா இருக்கா பாருங்க, அதுதான் மூலதனம். அவனுடைய உடல் வாகம் என்ன ரவுடி மாதிரி அப்படி கொஞ்சம் அப்படி தெம்பா வந்து நிற்கும் போது அவன் உடல் வாக பார்த்தோன்னா இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் போல் தெரியுது, அரசியல் செட்டப்ல இருப்பான் போல் தெரியுது, அரசியல் பின்புல இருப்போம், இந்த மாதிரியான நினைச்சு கடைசி என்ன செய்துட்டான், இன்னைக்கு எல்லா பிசினஸ்லும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படியே நொடிந்து இன்னைக்கு அவன் காசுக்கு லாட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு பழைய தொழிலுக்கே திரும்பி விட்டான் என்று இன்னைக்கு பல ஊர்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ காரணம் என்ன, நாம் செய்த அநியாயம், நாம் செய்த அக்கிரமம், அதனால தான் நினைச்சதுதான் அல்லாஹ் இந்த அளவுக்கு மாற்றி விட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர், ஆக இப்படிப்பட்ட மோசடிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு முஸ்லீம் வியாபாரியை பொறுத்தவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியானுடைய கால் நாளை மறுபடி நாளில நான்கு விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் நகராது. நிறைய பேர் வந்து நிற்பாங்க, வியாபாரிகள்லாம் நினைச்சுவாங்க ரொம்ப பெண்டிங் தான், சொர்க்கத்துக்கு போகிறது ரொம்ப லேட்டாகும், ஏன்னா யாரையுமே வந்து சில நியாயமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நேர்மையான வியாபாரிகள் சமூகத்தில் கம்மி, அப்போ அதனால வியாபாரிகள் லிஸ்ட் தான் என்ன செய்ய கியூ அதிகமாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான்கு விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. அதில் ஒன்று என்ன, ஒன் மாளிகி மீன் ஐன கித்தசபஹு வஃபீம் அன்ஃபகஹு, நீ சம்பாதித்த காசை எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, இதுக்கு முதல்ல லிஸ்ட்டை சொல், முதல்ல இதுக்கு பதில் சொல்லு, அப்போ தான் வந்து நிற்பான் நிறைய பேர், ஐயோ என் இடத்த ஏமாற்றித்தான், அட்டையை போட்டான், ஏமாற்றித்தான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி போத்துக்கு எங்கே சொர்க்கத்தை போத்துக்குள்ள விடிஞ்சு போகும், கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்று சொல்கிறாங்க, பொதுவாக பறக்கத்து எங்கே கிடைக்கும் தெரியுமா, அடுத்தவன் நம்ம மனசெறிஞ்சு காசை கொடுத்துட்டு போகக்கூடாங்க, பார்க்குறமா இல்லையா, வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு லாபம், லாபம் வைக்கலாம் தான், லாபத்துக்கு லிமிட் இல்லை, ஒரு அளவு தானே, ஒரு அளவு இருக்கா இல்லையா, வரக்கூடிய கஸ்டமரை மண்டையில் அடித்து அவனை தடவி அவனை எப்படியாவது இந்த பொருளை அவன் தலைமையில் கெட்டி எப்படியாவது காசை பொறிக்குன்னு நினைக்கிறான், என்ன இது அநியாயம். அப்போ இப்படி வந்து ஒரு கஸ்டமர் வயறு எரிஞ்சு தன்னுடைய காசை கொடுத்துட்டு அந்த சரக்கை வாங்கி செல்கிறான் என்று சொன்னால் அந்த வரக்கத்து இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் பைஆன் பில் ஹியார், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், மானம் எத்தஃபர்ராகா, ஒரு முதலாளியும் அது போல கஸ்டமர், ஒரு வியாபாரியும் கஸ்டமரும், பையரு செல்லர், இந்த ரெண்டு பேருக்குமே அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரியாதவரை எனதற்கு இஷ்டம் இருக்கு, நான் அவனுக்கு தரலாமா தரக்கூடாதா அவன் விற்கக்கூடியவனுடைய விருப்பம், இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா கஸ்டமருடைய விருப்பம், ரெண்டு பேருக்கு விருப்பம் இருக்கிறது. எப்போ ஃபைன் சத்தகா வ பையனா பூரிகலஹுமா ஃபீ பைஇஹுமா, வியாபாரியும் வாங்கக்கூடிய கஸ்டமர் உண்மை சொன்னாங்கன்னா அதில் வந்து உண்மையாக நடந்து தெளிவுபடுத்தினாங்கன்னா அல்லாஹ் அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பறக்க செய்யறோம். எப்படி பாருங்க, வியாபாரிக்கும் பறக்கத்து, இன்னைக்கு ஒரு ₹500 கிடச்சிச்சு லாபம், வாங்கிட்டு போனான கஸ்டமரு அதுவும் அந்த பொருள் நினைச்சிக்கும் நீண்ட நாள் இருக்கும், எப்போ ஏமாத்தமாக இருந்தா, இல்லைனா வீட்டில் போய் அந்த போகிற வழியிலே உடஞ்சி போகும், நடக்குதா இல்லையா, இந்த பக்கம் வாங்கிட்டுங்க திரும்பினா பொருள் உடஞ்சி போகுது, பொருள் மோசமாக போகுது, அதுக்கு லைஃப் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, வியாபாரியும் கஸ்டமரும் உண்மையாக நடந்து கொண்டால் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். ஏன்னா போகிறவனும் அப்படி போகணும் பார்க்குறான், இவன் கொஞ்சம் ஏப்பாலையாக இருக்கானே சேப்பாலையாக இருக்கிறானே, இவன்கிட்ட கடன் வச்சா நம்ம தப்பிச்சிக்கலாம், இந்த வியாபாரத்தை இவன் கொஞ்சம் கடையை வச்சுட்டு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான், இவன்ட்டே போய் ஆட்டை போட்டுடலாம், இவன் வந்து நான் சண்டை பிடிக்க வரமாட்டான், வீட்டு வாசலுக்கு வரமாட்டான், ஏன்னா சில பேர் அப்படியும் இருக்கிறான், யார்கிட்ட கடன் பாக்கி வைக்கிறது இழுத்தடிக்கிறதுக்குன்னு சில குரூப் இருக்கு, அந்த மாதிரி என்ன செய்யறான் பார்க்கறான். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு பரக்கத்து இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, வயின் கதபா வ கதமா முகக்கத்து பரக்கத்து பழியுமா, ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க மறைக்கிறாங்க, பொருளுடைய குறைகள் இருந்தது வியாபாரி மறைக்கிறான், கொடுக்கக்கூடிய காசை இன்னைக்கு தருவேன் அன்னைக்கு தருவேன் அந்த மாதிரி விஷயங்களில் கஸ்டமர் மறைக்கிறான், ரெண்டு பேரும் மறைத்து மோசடியான வியாபாரம் செய்தால் ரெண்டு பேருக்கும் நல்லா வரக்கத்தை எடுத்துருவான்ட்டான், எவ்வளோ தெளிவான விஷயங்கள். அப்போ இப்படிப்பட்ட வியாபாரிகள் இன்றைக்கு சமூகத்தில் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் வளர்வதற்கு காரணம் என்ன இந்தியாவில் தெரிஞ்சுக்கணும், நம்ம வரலாறு இன்றைக்கி அப்படி தான் சொல்லுது, இஸ்லாம் வந்து இந்தியாவில் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, இங்கே இருக்கக்கூடிய அரபு தேசத்து மக்கள் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே குறிப்பாக மலபார் வழியாக
கேரளா வழியாக வந்து வியாபாரம் செய்கிறாங்க. அவரிடத்தில் நேர்மையை பார்த்தார்கள், அவரிடத்தில் தூய்மையை பார்த்தார்கள், அவர் பேசக்கூடிய பேச்சை பார்த்தார்கள். அதை பார்த்தே அன்றைக்கு இஸ்லாத்துல அந்த இந்தியாவில் இஸ்லாம் வளர்ந்தது என்று இன்றைக்கு வரலாறு சொல்லி காண்பிக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு பார்க்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் வியாபாரியை பார்த்து என்ன செய்வான், ஓடிடுவான். ஏ நம்ம கூட பரவாயில்ல போல் தெரியுது, பாய் என்ன செய்யறான், நம்மளை விட ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டான் இருக்கா இல்லையா? எத்தனை பாய்களை இன்னைக்கு விரல் நெட்டுகின்றார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம் என்பது இல்லை. வியாபாரத்தில் செய்கின்ற போது, வியாபாரம் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், ஆக ஹலாலை நாம் சம்பாதிக்கிறோங்கிற அந்த எண்ணம் வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், ரிசுக்கு வந்து உலக மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கலாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமாக உறுதியாக வேண்டும். ரிசுக்கு நமக்கு கிடைக்குது, லாபம் ரிசுக்கு கிடைக்குது, எங்கிருந்து கிடைக்குது? தரக்கூடியவன் யார்? ராஜிக் அல்லாஹ். அல்லாஹ் வந்து என்ன செய்வான், நம்ம நேர்மையாக உண்மையாக நடந்தால் கண்டிப்பாக தருவாங்கிற நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் இல்லையா, ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த ஜீவன்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுக்கறான். எறும்பை பார்க்கறமே, எறும்புக்கு யார் ரிஸ்க் தர்றா? அதுக்கு எல்லாம் யாரா மேற்போட்டு கொடுக்குறாங்களா, ஏதாவது சார்ட் பேப்பர் கொடுக்குறாங்களா, ரூட் கொடுக்குறாங்களா, எங்கேயா கேமரா வச்சு கொடுத்துருக்குறாங்களா? அப்போ அந்த ஒண்ணுமில்லாத பாருங்க, அந்த சின்ன ஒரு படைப்பு, அந்த படைப்புக்கு கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், கரெக்டா ரிஸ்க் கொடுக்கறான். அது போய் தேடுது, அங்கே ரிஸ்க் இருக்குது, தான் சாப்பிட்டுக் கொள்கிறது, தன்னுடைய கூட்டில் வந்து சேர்த்து வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை அந்த சின்ன உருவத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாவை வணங்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தரமாட்டானா? அப்படிப்பட்ட ரிஸ்கை நமக்கு தரமாட்டானா? இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வர வேண்டுங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். அப்படி நம்பிக்கை வைத்தால் ல ரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர் தக்தூ ஹிமாஸம் வ தரூஹு பிதானா, பறவைகள் காலில் போது பாருங்க, அதுக்கு எல்லாம் யாராம் ஏற்பு கூட்டு கொடுக்குறாங்களா? இன்னைக்கு கொய்த்துக்கு போ, வாயிலுக்கு போ, நிறைய இறை கிடைக்கும், சாமியாக்கு போ, அகமதிக்கு போ, யாராவது போட்டு கொடுக்குறாங்களா? அப்போ அந்த பறவைகள் காலையில் என்ன செய்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு படைத்தவன் நமக்கு உணவு தருவான்ங்கிற நம்பிக்கையில் போகிறது. எப்படி போகுது? எம்டியா போகுது, காலியா போகுது. மாலையில் வீடு திரும்புகின்ற பொழுது வயிறு முழுக்க நிரம்பி வருது. கொடுத்தவன் யார்? யார் கொடுத்தா? படைத்தவன் கொடுத்தார், படைத்தவன் ரிஸ்க் அளித்தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர், இப்படிப்பட்ட பண்புகளும் வர வேண்டும். அடுத்து குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், வியாபாரத்தில் இருப்பது என்னன்னு சொன்னா பெருந்தன்மையாக நடக்கும். இங்க எத்தனையோ வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே சண்டை, சச்சரவு. நம்மளை மாதிரி ஒருத்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டானா பார்க்கலாம், இவன் எப்படா கவுக்கிறது, அதுக்கு என்ன ஐடியா, கஸ்டமர்கிட்ட என்ன போட்டு கொடுக்கறது அப்படிங்கிற சதி திட்டங்களை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒத்த தன்னை விட இன்னொத்த நினைச்சிட வளர்ந்துடக்கூடாது, வியாபாரத்தில் முன்னுக்கு வந்துடக்கூடாது, அப்ப நமக்கு வியாபாரம் போயிருமே, நமக்கு லாபம் கிடைக்காத, இந்த மாதிரி சிந்தனையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், ரஹிமல்லாஹு ஸம்ஹன் இதா பாஅ அவ் இஷ்டரா அவ் இதக்தலா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானே. யார் தெரியுமா? ஒரே சண்டை பிடிச்சிட்டு கிடக்குறானே அவன் அல்ல, அம்பை விசாக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அம்பை சண்டை போடுவான். கேட்க வேண்டிதான், நமக்கு லாபம் அம்பை விசாக்கு கிடைச்சா நல்லதுதான். அதற்காக வேண்டி போய் ஒரே கடைகள் அதுவே சச்சர். ஏன்னா சில பேர் அப்படி பார்க்குறான், வியாபாரி அந்த மாதிரி கஸ்டமர் வரும்போது வந்துட்டான்டா சண்டாலாம் வர்றானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதான் வேலை, போய் 50 விஷயம் கண்டு சண்டை பிடிச்சி வாங்கிட்டு வர்றது, அதெல்லாம் தர முடியாது, நாளைக்கு தரப்பா இப்படிலாம் சொல்லிக்கிறது. இப்படியே என்ன செய்யுது, அவன் லாபத்தில் வந்து கையை வச்சுட்டு வர்றான். அப்போ அந்த மாதிரியான கஸ்டமரை பார்த்துட்டு யாரை மிரல்றா? ஏன்னா பொருளுடைய இவன் முடிஞ்சா கொடுக்கலாம், இல்லைன்னா தடுக்கலாம். வியாபாரி அந்த மாதிரி கஸ்டமரை பார்த்து மிரளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் இவனுக்கு அருள் செய்வானா? செய்ய மாட்டான். அல்லாஹ் அடித்து அழகா சொன்னாங்க பாருங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவான் யார்கிட்ட சொன்னால், பெருந்தன்மையோடு நடக்கிறான். இது வேணுங்க நம்மள்ட்ட. பல கட்டங்களில் பல பேர்ட்ட நம்ம பெருந்தன்மையை பார்க்க முடியல. 50 விசாக்கும் 1 ரூபாக்கும் இன்னும் 50 ஃபில்ஸுக்கும் 100 ஃபில்ஸுக்கும் அடிச்சு நிற்கிறோம், பார்க்குறோமா இல்லையா? அப்போ பெருந்தன்மை வாங்கும் வேண்டும். ஒரு மனிதன் அவன் இருப்பதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரி, தீர்ப்பளிப்பதாக இருந்தாலும் சரி, பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறானே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். வீட்டில் தனக்கு கூலி வேலை செய்தானா, 50 ரூபா கூட கேட்குறான், இந்தப்ப சாப்பிட்டு போப்பா திருப்தியே போ அப்படி கொடுக்கணும். அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, ஏ இத்தனை மணிக்கு தான் வேலை செய்த, இவ்வளோதான் தருவேன், அவ்வளோதான் தருவேன் என்று சொல்லி கராராக பேசக்கூடாது. அப்போ பெருந்தன்மை என்பது வியாபாரத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது நம்ம கவனிக்கணும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய வியாபாரிகளுக்கு என்ன போச்சு,
இபாதத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. விதிவிலக்கு உண்டு, எல்லாத்தையும் விதிவிலக்கு உண்டு, அதை நம்ம சொல்லலை. இன்னைக்கு அதிகமான வியாபாரிகளுக்கு ஜும்மா தினத்தில் கூட உட்காந்து கல்லால் உட்காந்து சில விட்டுட்டு வரமானக்கா விஷயமா பார்க்குறோமா இல்லையா? ஜும்மா தினத்தில் மற்ற தொழுகை விடுங்க, ஜும்மா தினத்தில் எல்லாம் ஓடி வாங்குறான், பள்ளி வாசலில் பாங்கு சத்தம் கேட்டால் விட்டுட்டு ஓடியே வந்துருங்கிறான். அந்த நேரத்தில் கூட உட்காந்து கல்லால் விட்டுட்டு இன்னைக்கு வியாபாரம் கடையை விட்டு வர முடியல என்று சொல்லக்கூடிய வியாபாரிகளை பார்க்குறோமே, அல்லாஹ் இவனுக்கு அருள் போய் செய்ய மாட்டான், இவனுக்கு என்ன கிடைக்க வரக்கத்து இருக்காது. அப்போ அல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாம் விரும்புகிறான் என்று சொன்னால், ரிஜாலுன் சில மனிதர்கள், லா துலிஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் நந்திக்கிறீல்லா, அந்த மனிதர்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கோடியாக இருக்கட்டும் லட்சமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வணக்கம் தான் எனக்கு முக்கியம், அதை முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், அல்லாஹ்வுடைய இபாதத்து எனக்கு முக்கியம், தொழுகை முக்கியம், அதை முடித்து விட்டு தான் அடுத்த காரியங்களை நான் செய்வேன் என்று சில மக்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு தங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் தொழுகையை நிலைநிறுத்துவது ஜகாத் கொடுப்பது இதை பற்றி எல்லாம் அவங்க நினைச்ச மாட்டாங்க. அவருடைய வியாபாரம் அவர்களை பராமுகமாக ஆக்கி விடாது, அவர்களை அலட்சியப்படுத்தவர்களாக ஆக்கி விடாது. அந்த வியாபாரம் எப்படி விட்டவங்க தெரியுமா? யஹாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபுல் அப்சார், அஞ்சு விஷயமா இருந்தாலும் பயப்படுவான். காரணம் என்ன? மறுமையை எஞ்சக்கூடிய வியாபாரம். அந்த நாள் எந்த நாள் உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறுமோ அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானே. இப்படிப்பட்ட வியாபாரிகளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன தருவாங்க? பரக்கத்தை தருவான், அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இப்படிப்பட்ட வியாபார ஒழுங்குகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானத்தில் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆக இன்றைக்கு வியாபாரத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்று, ஏன்னா வியாபாரம்னு சொன்னாலே இன்றைக்கி ஏமாற்றுங்கிற மாதிரியான ஒரு எழுதப்படாத விதிகளை பூண்டு ஆகிவிட்டது. கல்லில் மண்ணில் எந்தெந்த பொருள்களை பார்க்குறோமோ எல்லாத்தையும் என்ன செய்யணும் மோசடி. ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அவன் என்ன செய்கிறான், பிள்ளையார் வந்தார், அவன் வந்தார், ராமர் வந்தார், இவர் வந்தார், அவர் உருவம் இதில் தெரிஞ்சது, இவர் உருவம் இதில் தெரிஞ்சதுன்னு சொல்லி அவன் நினைச்சிக்கிறான், அவர் மாதிரியான பிஸ்னஸை கலப்பிட்டுருக்கான். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களாக இருக்காங்கல்ல, இவங்க என்ன செய்கிறாங்க, வாழைப்பழத்தில் அல்லாஹ் தெரிந்தது, மாங்காவில் வந்து 786 தெரிஞ்சிச்சு, அவன் என்ன செய்கிறான், பொருளியை கலப்பி மக்கள் தெரிஞ்சான் வியாபாரத்துக்கு. ஏன்னா அது அந்த மாதிரி பொருள்லாம் வந்து பயங்கர லட்சக்கணக்கில் போகுது, ஒரு ஒட்டகத்துலேயோ ஒரு மாட்டிலேயோ ஒரு ஆட்டிலேயோ இந்த மாதிரி அல்லாஹ்ங்கிற வார்த்தை இந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்தா அல்ல ஒரு 786 நம்ம மக்களுக்கு, ஏன்னா அரபுகளுக்கு அது தெரியாத 786 இந்த மாதிரி தெரிஞ்சால் அந்த பொருளுக்கு தனி ரேட்டான். சில பேர் அப்படியே இருக்காங்க இல்லையா, மொபைல் நம்பர் வாங்குறது 786, வேறு எதுக்காவது நம்பர் கார்பரேட்டு காருக்கு அல்லது பைக்குக்கு நம்பர் வாங்கணும், இதெல்லாம் ஃபேன்சி நம்பர், ஏன்னா நமக்கு பிடிச்ச நம்பரில் இஸ்லாமிய நம்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினைச்சாங்க. வியாபாரத்தை மோசடி செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், இப்படியே எல்லோ வகையிலும் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி மோசடி மோசடி இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா பெரிய மோசடி என்னென்னா, இன்றைக்கி ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நினச்சிடறான், ஒன்றும் தேவையில்லை, ஒரு சிஸ்டம் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், கொஞ்சம் லேங்குவேஜ் மட்டும் தெரியும். வீட்டில் உட்காந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு இருக்கிறாக்கிறான், சைனாவில் இருக்கிறவனுக்கு இருக்கிறாக்கிறான், இப்படி நினச்சிடறான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹுடைய தூதர் இந்த பிஸ்னஸை தடுக்கிறாங்க, எந்த பொருள் கைவசம் இருக்கிறதோ அதை தான் நீ வியாபாரம் செய்யணும், இல்லாத பொருளுக்கு வியாபாரம் செய்யக்கூடாது, விலை நிர்ணயிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய சொத்தை தடுக்கிறாங்க, இஸ்லாத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய உண்டு. ஆனால் இவன் ஆன்லைன் பிஸ்னஸ் என்று வச்சுக்கிட்டு அதுல என்னதில்லை, உண்மை இல்லாத அத்தனை பொய்களையும் சொல்லி இன்னைக்கு ஏமாற்றுவதற்கென்றே ஒரு ஆன்லைன் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரே, நான் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். ஏன் இந்த ஹலாலான உணவு இல்லை என்றால் இந்த உடல் எங்க போவோம், நரகத்துக்கு தான் போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, எந்த உடல் ஹராமினால் வளர்க்கப்பட்டதோ அதுக்கு அல்லாஹ் என்ன செய்திடுவான், ஜன்னத்தை ஹராம் ஆக்கி விடுவான், சொர்க்கம் அவனுக்கு ஹராம் ஆயிரும், எங்க தான் போயிடுவான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளிவாசல் முத்தவல்லி பள்ளிவாசல் செயலாளர் ஆஜியார், ஆஜியார் எப்படி இருப்பாரு, நல்லா தாடி வச்சிருப்பார், தொப்பி போட்டிருப்பார், எல்லாம் ஜமாத்துக்கு போவார், அங்க போவார், எல்லாம் இபாதத்து குரான் திக்ரி எல்லாம் இருக்கும். ஆனா உள்ள போய் அவர் பிசினஸ் எப்படி பண்றாரு நோட்டம் போட்டனா, நிறைய ஓட்டை வியாபாரத்துல நிறைய மோசடி, வட்டி சர்வசாதாரணமாக வட்டி பிசினஸ், முதல் இல்லை அதுக்கு என்ன செய்யுது, பேங்க்ல லோன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செய்யக்கூடிய பிசினஸை பார்க்குறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னால் சமூகத்தில் பெரியவர்கள், ஏன்னா பள்ளிவாசல் முத்தவள்ளி அப்படி தான் பார்க்குறான்,
எவனா நல்ல தொழுகிறான் பள்ளி அல்லாவுடைய அச்சம் இருக்கிறது தக்குவா இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்லாம் முத்தவழி வரக்கூடாது. ஊரில் யார்? அவர் பெரிய முதலாளிப்பா, ஊரில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய பலசரக்கு கடை வச்சிருக்காரு, ப்ரொவிஷன் கடை வச்சிருக்கிறாரு, எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிறாரு, ஜுவல்ஸ் வச்சிருக்காரு. அவரை பிடிச்சி நினச்சா பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக போட்டால் அந்த நிர்வாகம் உருப்படுமா? அப்போ பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் இருப்பதற்குண்டே அல்லா சில தகுதிகளை தர்றான். ஆனால் மக்கள் நம்ம என்ன பார்க்குறோம் சமூகத்தில் இன்னைக்கு? பெரிய பிஸ்னஸ் மேனா அவர் செல்வந்தரா என்று பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். ஆக ஒரு முஸ்லீமை பொறுத்த பொருளை வியாபாரத்தை பொறுத்தவரையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராலி மின்கும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தவறான முறையில் உண்ணாதீர்கள், அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு செல்வத்துக்கு ஆசைப்பட்டு தவறாக உண்ணாதீர்கள். நீங்கள் உண்ணுவதாக இருந்தால் திருப்தி அடைந்த பொருளை உண்ணுங்கள். வியாபாரத்தில் திருப்தி இருக்குமே, ரெண்டு பேரும் பொருந்திக்கிறீங்களே, ரெண்டு பேரும் மன திருப்தியோடு கொடுப்பீங்க விற்பீங்களே, இந்த மாதிரியான பொருளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன செய்யக்கூடாதுங்க? எந்த வகையிலும் நீங்கள் ஒரு முஸ்லீம் இடத்துல மோசடி இருக்கக்கூடாது, அமானித மோசடி இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, அவனிடத்தில் ஹலால் இருக்க வேண்டும், ஹராம் இருக்கக்கூடாது, அவனிடத்தில் தூய்மையான பொருள் இருக்க வேண்டும், வட்டி இருக்கக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேணி வியாபாரம் பண்ணுகின்ற போதுதான் அந்த வியாபாரத்தில் முழுமையான அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அருளும் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்லுஷாத்தில் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்வானாக. வாஹதாவன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.